வணக்கங்க. இருக்கிறது ஒரு வாழ்க்கை, உங்களுக்காக நல்லா வாழுங்க, மற்றவங்களை பற்றி கவலையப்படாதீங்க அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லையே, நதிகள் தண்ணீரை தனக்காக வைத்துக்கொள்வதில்லை, மரங்கள் பழங்களை தனக்காக மிச்சம் வைப்பதில்லை, இந்த சூரியன் தனக்காக பிரகாசிப்பதில்லை, ஏன் பூக்கள் வாசம் கூட தனக்காக வைத்துக்கொள்வதில்லை, மற்றவர்களுக்கு தான் அந்த வாசத்தை கொடுக்கிறது. இட் இஸ் த ரூல் ஆஃப் நேச்சர் தட் வி லிவ் ஃபார் ஈச் அதர். மற்றவர்களுக்காக ஒரு வாழ்க்கை வாழ்வது என்பது இயற்கையில் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு ரூல். ஒரு நிமிஷம் உங்களை சுற்றிலும் பாருங்களேன். நான் உட்கார்ந்துருக்கிற இந்த வீடு, நான் போட்டுட்ருக்கிற ட்ரெஸ்ஸு, இந்த மைக்கு எல்லாமே யாரோ ஒருத்தருடைய உதவியினால தான் எனக்கு கிடச்சிருக்கிறது. ஆமாங்க, ஒருத்தருக்கொருத்தர் உதவியாக இருப்பது தான் நேச்சர். எந்த அளவுக்கு மற்றவர்களுடைய உதவி நமக்கு தேவையோ, அதே நேரத்தில் நம்முடைய உதவியும் மற்றவர்களுக்கு தேவை என்பதை மறந்துடாதீங்க. வேதவசனம் சொல்லுகிறது, நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளிலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஆமாங்க, இன்றைக்கு மற்றவர்களுக்காக வாழுற வாழ்க்கையை கர்த்தர் பிரியமாக தான் நினைக்கிறாரு. அப்படியே நம்ம வாழலாமா? ஹாவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.